வணக்கம். கணக்கு மணிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நான் பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், எண்களும் தொடர்வரிசைகளும் X2.4 பயிற்சி 2.4 பார்ப்போமா கண்ணு. இதில் சப்டேட்ல கேட்டிங்கன்னா சீக்வன்ஸ் தொடர்வரிசைகள். சம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி ரெடிசன் சொல்கிறேன் பாருங்கன்னு, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சீக்வன்ஸுங்கிறது என்னன்னாக்கன்னு, இதுக்கு முன்னாடி நம்ம நம்பர்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் வச்சு, அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மல்டிபிள் டிவைடு இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வச்சு தான் நம்பர் வந்திருக்கும் இல்லையாக்கண்ணே. ஓகே, ஆனால் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா கமா கொடுத்து வந்திருக்கோம், அதில் டாட்ஸ் வச்சு எக்ஸட்ரானும் சொல்லியிருப்பாங்க. தொடர் வரிசை அப்படின்னு தொடர்ந்து இப்படி வரிசையாக இருக்கும் நம்பர்லாம். சீக்வன்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூ லைனா இருக்கும், கமா கொடுத்து தான் கொடுத்திருப்பாங்க, அதுல டாட்ஸும் வச்சிருப்பாங்க. அது ஒரு முடிவா இருக்காது, ஒரு ஃபைனட்டா இருக்காது, இன்ஃபைனட்டா தான் இருக்கும். அதுல நம்ம கால்குலேஷன் போடணும். ஓகேவா, ரெடியா? பாருங்க, ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாமாக்கண்ணே. 1,3,5,7 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்படி கொடுத்து தான் என்ன சொல்லுவீங்க, சீக்வன்ஸ் சொல்லுவீங்க. நம்பர்ஸ் இருக்கும், கமா கொடுத்து போட்டிருப்பாங்க, டாட்ஸ் இருக்கும். இப்படி இருந்தால் அது சீக்வன்ஸ் தொடர் வரிசை அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகே, அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஏன் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த நாலு நம்பர் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அது யோசிச்சோம் அப்படின்னா தான் அடுத்த நாலு நம்பர் போட முடியும். ஓகேவாக்கண்ணே, இதில் என்ன நமக்கு ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த நான்கு நம்பருக்குள்ளே என்ன ஒரு ரிலேஷன், என்ன உறவு அடிப்படையில் இவை நான்கும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கிளியராக இருந்தோம்னா தான் அடுத்த நாலு நம்பர், அடுத்த எட்டு நம்பர், பத்து நம்பர், எத்தனை நம்பர் கேட்டாலும் போட முடியும். ஓகேவா? ஓகே, இதுக்குள்ளே ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், முன்னாடி நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணி பார்ப்போம் இல்லையா. இந்த மூணுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் ரெண்டு கிடைக்குது. ஓகேவா, அதே மாதிரி ஃபைவ்லேருந்து த்ரீ மைனஸ் பண்ண கிடைக்குது, என்ன கிடைக்குது, ரெண்டு கிடைக்குது. அடுத்து பாருங்கள், செவன்லேருந்து ஃபைவ் போயிட்டால் மைனஸ் பண்ணால் ரெண்டு. ஸோ ரெண்டு ரெண்டாக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகேவா, இதுக்கப்புறம் நான் பத்து நம்பர் சொன்னால் கூட நீங்கள் ரெண்டு ரெண்டாக ஆட் பண்ணி போட்டுருவீங்க, புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம், முன்னாடி நம்பர்லேருந்து அது ஃபஸ்ட்டு அடுத்த நம்பர்லேருந்து முன்னாடி நம்பரை மைனஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சீக்வன்ஸை என்னால் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம கான்ஃபிடென்ட் ஆயிடுவோம். ஓகேவா கண்ணே, ரெடியாக பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் ஒரு நேம் கொடுத்துர்லாங்கன்னு, நம்பராகவே வச்சுக்கூடாது, நேம் கொடுத்துர்ணும். இது வந்து ஏ ஒன்று, இது ஏ டூ, புரிஞ்சாக்கண்ணே, இது ஏ த்ரீ, அடுத்தது ஏ ஃபோரு, அதே மாதிரி கண்டினியூ. ஓகேவா, நேம் போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ டூ மைனஸ் ஏ ஒன் என்ன பண்ணுவோம், அடுத்த நம்பர்லேருந்து முன்னாடி நம்பர் மைனஸ் பண்ணுவோம். அப்போ ஏ டூ மைனஸ் ஏ ஒன், அப்போது மூணு மைனஸ் ஒன், இது ஏ டூ ஆக்கணும் மூணுங்கிறது ஏ ஒன் ஒன்னா, அப்போ த்ரீ மைனஸ் ஒன் என்ன கிடைக்குது, டூ கிடைக்குது. ஓகேவா, அடுத்தது என்ன பண்ணுவோம், ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ, ஒரு ரெண்டு நம்பர், அதாவது ரெண்டு கேப்பு, இந்த கேப்பில் என்ன இருக்குது, இந்த கேப்பில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்தது கண்டினியூவாக கரெக்டாக வந்துடும். ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ, ஏ த்ரீ என்ன கண்ணு அஞ்சு, ஏ டூ என்ன கண்ணு மூணு, மைனஸ் பண்ணால் ரெண்டு. இப்போ பாருங்க, டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி ரெண்டு ரெண்டு கரெக்டாக வருது. ஓகேவா, அப்போ என்ன சொல்லுவீங்க, ஏ டூ மைனஸ் ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ. ஓகேவா, இப்படி வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் ஆட் பண்ணி போடலாம். இதுக்கு வந்து இவ்வளோ பண்ணணுமா, இது பார்த்தோன்னே தெரியலையா அப்படின்னு கேட்பீங்க இல்லையாக்கண்ணே. ஓகே, இது பார்த்தோன்னே சொல்லிடலாம், 1,3,5,7 அப்படிங்கிற ரெண்டு ரெண்டாக ஆட் ஆகிருக்குது, ஈஸியாகிடுச்சு. ஓகேக்கண்ணே, ஆனால் இதுவே பெரிய நம்பராக கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்போம், அதுக்கு தான் ஃபார்முலா. ஓகேக்கண்ணே, ஃபார்முலா அப்படிங்கிறது சின்ன நம்பராக இருக்கும்போது நம்மளே கண்டுபிடிச்சிடுவோம், பெரிய நம்பராக இருக்கும்போது ஃபார்முலா தேவைப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சின்ன நம்பர்லேயே ஃபார்முலாவை கற்றுக்கிட்டு போயிடுறோம். ஓகேவாக்கண்ணே, ரெடியாக அப்போ ரெடியாக போகலாமா சமக்கு? ஓகே, இப்போ நமக்கு இது ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, அந்த ப்ளஸ் டூவை அப்படியே ஆட் பண்ணி சொல்லலாம். பாருங்கள், அந்த சீக்வன்ஸ் கண்டினியூ பண்ணி அடுத்த நாலு டேர்ம் சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா, 1,3,5,7, 7+2 9, 9+2 11, 11+2 13, அடுத்த நம்பர் என்னங்கன்னா 13+2 15 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாலு நம்பரை நம்ம சொல்லிடலாம், புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி அடுத்த நூறு நம்பர் கேட்டால் கூட நம்ம போட முடியும். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி எல்லா சீக்வன்ஸ்லையுமே இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா ஆகாதுக்கன்னு, சில சீக்வன்ஸ் தான் இப்படி ஆகும், இன்னொரு மாடல் இருக்குது, ரெண்டு வகையான சீக்வன்ஸ் இருக்குது. ஓகே, சில சீக்வன்ஸ் இந்த மாதிரி ஆகும், சிலது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அது ஒன்று பார்க்கலாமா? பாருங்கள், 8,24,72, இது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணுவீங்க, 24லேருந்து 8 மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், ஏ டூ மைனஸ் ஏ ஒன் ஈக்குவல் டு 24-8, என்ன கண்ணு கிடைக்கும், 16 கிடைக்கும். ஓகேவா, அடுத்தது ஏ த்ரீ
மைனஸ் ஏ டூ. அப்போ 72 மைனஸ் 24 இப்ப என்ன கிடைக்குது, 48 கிடைக்குது. இது ரெண்டும் மேட்சா இருக்குதா, இல்ல. ஓகேவா, இது மேட்சா இல்லாங்கும் போது இன்னொரு விஷயத்தை நம்ம கையாளணும். அது என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஆடு மைனஸ் எல்லாம் ஆகல. ஓகேவா, மைனஸ் ஆயிட்டு போகும், இல்லைன்னா ஆட் ஆயிட்டு போகலாம். அந்த ரெண்டுமே வந்து உங்க ஒர்க் அவுட் ஆகல, புரிஞ்சுக்கலாம். மைனஸும் பண்ண முடியாது, ஆட் பண்ணாலும் இந்த இடத்துல சேஞ்ச் வேற மாதிரி ஆகுது. அப்படின்னா இன்னொன்று இருக்குன்னா அது டிவைடு. ஓகேவா, டிவைடுங்கிறதுனா அதுவே தாங்கன்னு ஏ டூ பை ஏ ஒன். இது ஒரு மெத்தடுக்குன்னு, சீக்வன்ஸ்ல ரெண்டே மெத்தட் தான். ஓகேவா, அப்போ ஏ டூ பை ஏ ஒன் என்னன்னு பாருங்க பார்க்கலாம். ஏ டூ என்ன, 24 ஏ ஒன்னுக்கு 8, ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா 3. ஓகேவா, அடுத்தது ஏ த்ரீ டிவைடட் பை ஏ டூ. ஓகேவா, அதே மாதிரி கண்ணு பாருங்க, ஏ டூ ஏ ஒன் தான் இங்கே, ஏ டூ ஏ ஒன் தான் இங்கே, ஏ த்ரீ ஏ டூ இங்கே, ஏ த்ரீ ஏ டூ இங்கே. மைனஸ் பண்ணுறோம், இங்கே டிவைட் பண்ணுறோம், புரிஞ்சுதுங்களா? டிவைட் பண்ணலாமா பாருங்க, 72 டிவைடட் பை 24, இதுவும் 3 டைம்ஸ். ஓகேவா, இப்போ பாருங்க காமன் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக வந்துச்சா கண்ணு, ரெண்டுலேயுமே மூணு தானே டிஃப்ரெண்ட் ஆயிருக்குது. அப்போ என்ன நமக்கு அடுத்த டேம் என்னன்னா மல்டிபிள் த்ரீ, புரிஞ்சுக்கலாம். அதாவது இங்கே என்ன கண்ணாச்சு, ரெண்டு டிஃப்ரெண்டாக வந்ததுனால மைனஸ் பண்ணி பார்த்து ரெண்டு கிடைச்சதுனால அடுத்த நம்பருக்கு ப்ளஸ், அதாவது ரெண்டை ப்ளஸ் பண்ணீங்க, புரிஞ்சுக்கலாம். மைனஸ் பண்ணி பார்த்தோம், ரெண்டு கிடைச்சது, அடுத்த டேர்முக்கு ரெண்டை ப்ளஸ் பண்ணீங்க. ஓகேவா, இங்கே பாருங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்க, மூணு கிடைச்சதுன்னா அடுத்த டேர்முக்கு என்ன பண்ணுவீங்க, மூணாக மல்டிப்ளை பண்ணுவீங்க, புரிஞ்சுதுங்களா? அப்போ பண்ணலாமா பாருங்க, 8, 24, 72 அடுத்த டைம் என்ன கண்ணு, 72 × 3 216, அது × 3 648, அது கூட மறுபடியும் 3 இன்ட்டு பண்ணிங்கன்னா 1944 கிடைக்கும். அடுத்த நம்பர் கேட்டாலும் நம்ம கண்டினியூவாக 3 மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். ஓகேவா, அப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுல இது ஒரு மெத்தட். ஓகேவா, ஒன்று வந்து மைனஸ் பண்ணி பார்க்கலாம், இன்னொன்று டிவைட் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுக்கு ரெண்டு நேம் இருக்குன்னு, இது வந்து அரித்மெட்டிக் சீக்வன்ஸு, கூட்டு தொடர்னு சொல்கிறோம். அதாவது கூட்டி கூட்டி அதிகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது வந்து அரித்மெட்டிக்கில் இருக்கிறனால, அதாவது ஆடில் இருக்கிறனால அது அரித்மெட்டிக் சீக்வன்ஸு, கூட்டு தொடர்கன்னு. இது பார்த்தீங்கன்னா பெருக்கல், அதாவது பெருக்கி அதிகப்படுத்தும் போது மல்டிப்ளை பண்ணியே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பெருக்கு தொடர் ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். ஓகே, இது வந்து அரித்மெட்டிக் சீக்வன்ஸு, எதுக்குன்னு சாரி இங்கே பாருங்கள், இது வந்து அரித்மெட்டிக் சீக்வன்ஸு, அதாவது ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி வந்துச்சு, அதிகரிச்சுது அப்படின்னா அது வந்து அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்க்குன்னு கூட்டு தொடர் வரிசை. இது மாதிரி டிவைட் பண்ணால் தான் கரெக்டாக வருது அப்படின்னா இது ஜாமெட்ரிக் சீக்வன்ஸு, அதாவது பெருக்கு தொடர். ஓகேவா, கிளியர் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது இது ரெண்டுக்கும் ரெண்டு ஃபார்முலா இருக்குதுக்குன்னு, கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் சீக்வன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதே மாதிரி பெருக்கு தொடர் வரிசை ஜாமெட்ரிக் சீக்வன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம், அது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் செம்லேயே கூட்டுத்தொடர் வரிசையில் போட்டோம்னா, இது பார்த்தீங்கன்னா டிஎன் கண்ணு, டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படிங்கிறது ஃபார்முலா. எதுக்குன்னு கூட்டுத்தொடர் வரிசையில் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது. nth டேர்ம்ங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கு முன்னாடி ஃபார்முலா சொல்லிட்டு போயிடலாம். இது வந்து கூட்டுத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலா கண்ணு, அரித்மெட்டிக் சீக்வன்ஸு. அடுத்தது பெருக்குத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா அதே தாங்கன்னு, ஏஎன் ஈக்குவல் டு, சரி வெயிட் பண்ணுங்க, டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல எந்த நம்பரை வேணாலும் சொல்லலாம். ஓகே, கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னே கண்டினியூ பண்ணிடுவீங்க, இல்லையாக்கா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னே நீங்கள் பாட்டு கண்டினியூவாக உங்களால் நம்பர் சொல்ல முடியும். ஓகேவா, ஓகே, நான் வந்து ஒரு நம்பர் கேட்குறேன்னா நீங்கள் அந்த நம்பரை மட்டும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தேவைப்படுங்கன்னு. சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஒரு குறிப்பிட்ட நம்பரை மட்டும் கேட்பாங்க. அது எப்படின்னா இந்த லைன்ல, இந்த சீக்வன்ஸ்ல, இந்த தொடர் வரிசையில 256வது நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு கேட்கலாம், புரிஞ்சுங்களா? இது இப்படி டெவலப் ஆகிட்டே போகுது. ஸோ 256வது நம்பர் வந்து 256ஆகவே இருக்காது, அது ஒரு நம்பராக இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இவ்வளோ தூரம் நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டே போய் கண்டுபிடிக்க முடியும், முடியாது இல்லைக்கண்ணே, அதுக்கு தான் ஃபார்முலா. ஓகேவா, அதே மாதிரி தான் இதுவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் போய் அந்த நம்பர் ஒரு 788வது நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் கரெக்டாக கிடைச்சிடும். ஓகேவா, இது நான் சம் வரும்போதே சொல்லிடுறேங்கண்ணே. வேணா இந்த ஃபார்முலாக்குள்ளே வரக்கூடிய லெட்டர்ஸ் இதுக்கெல்லாம் என்ன மீன் மட்டும் சொல்லிடுறேங்கண்ணே. பாருங்கள், டிஎன் அப்படின்னா டிஎன்த் டேர்ம், அதாவது
டி 256வது நம்பர். நான் கேட்ட நம்பர் எது? 256 நம்பர்ல அந்த நம்பர் தான் டிஎன். என்னங்கிறது இது, நான் கேட்ட நம்பர் தான் என்ன. ஓகேவா? அப்போ டூ சாரி என்ன 256ங்கிறது என் டேர்ம். அப்போ டி 256 இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம்க்குன்னு ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, ஒரு சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? ஒன். இதுதான் ஏ. ஓகேவா? இதுதாங்க ஏ. ஏ ஒன் ஏ டூன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அது ஃபார்முலாவில் அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஏ. இது ஓகேவா? அடுத்தது என் மைனஸ் ஒன். என் தானே சொன்னால் 256 நான் கொஸ்டின் கேட்டேன், அதில் இருக்கக்கூடிய நம்பர் தான் என்ன. ஸோ அதுல இருந்து ஒன்று மைனஸ். ஓகேவா? இது கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. டி எதுனா டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்களா கண்ணே? இதுதான் டி. ஓகேவா? அப்போ இதுவும் டி தான், இதுவும் டி தான், இது ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகே ஓகே. டிங்கிறது இருந்தது இதுக்கு இடையே ஏற்படுத்தக்கூடிய வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் அதுதான் டி. டி டிஎன் அப்படிங்கிறதுனா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்மு, என்னங்கிறது நான் கொஸ்டினாக கேட்டேன் அந்த நம்பரு, அதுல இருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து டிங்கிறது டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க, இதுவும் டிஎன் தான், இது நான் கொஸ்டின் கேட்கக்கூடிய அந்த என்த் டேர்மு. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் தான், ஆறுங்கிறது இங்கே டிஃப்ரென்ஸ். இங்கே என்னக்குன்னு இது ஆர், அதே டி போட்டுக்கூடாதுக்குன்னு இங்கேயும் டிஃப்ரென்ஸ் தானே டி போட்டுக்கலாம் அப்படின்னு போடலாம். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்ச டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க, அதாவது ஒன்றிலிருந்து ஒன்றை மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்களா டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிங்களாங்க ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் மெத்தடில் கண்டுபிடிச்சோம். டிவைட் பண்ணி தான் நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ்க்கு ஆர்ன்னு தான் நேம். ஓகேவா? அப்போ இங்கே ஆர். ஓகேவா? இது ரெண்டு ஈக்குவல். அப்போ இது ஃபர்ஸ்ட் டேர்மு, இது டிஃப்ரென்ஸு. அந்த டிஃப்ரென்ஸ்க்கு என்ன வந்து அடுக்கு போடணும், பவர் என்னவா போடணும் அப்படின்னா, நம்ம கேட்ட க்வெஸ்சனில் வரக்கூடிய என்த் டேர்மு மைனஸ் ஒன். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த என் ஒன்றை மைனஸ் பண்ணி போட்டீங்க, ஆறுக்கு பவராக போட்டீங்க அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய அந்த நம்பர் கரெக்டாக வரும். நீங்கள் சம் போடும்போது பாருங்கள், கரெக்டாக பண்ணிடலாம். இப்போ இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குன்னு அது ஒன்றே தெரிஞ்சுக்கலாம். அது நேராக சம் போயிடலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 11 நிமிஷம் ஆயிடுச்சுக்கன்னு பாருங்க. அடுத்து இன்னொரு சீக்வன்ஸ் சொல்கிறேன் பாருங்க, தேர்டு. அதாவது 2, 5, 10, 17, etc. ஓகேவா? இது பாருங்க எப்படி கண்டுபிடிக்க முடியுதா, ஆட் ஆயிருக்குதா கண்ணு பாருங்க. இதுல இருந்து 3 அதிகமாக இருக்குது, இங்கிருந்து இது 5 அதிகமாக இருக்குது, இது இங்கிருந்து 7 அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்ல கரெக்டாக வரல, மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது, அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் கிடையாதுன்னு முடிவாயிடுச்சு இல்லையாக்கண்ணே. ஆட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வந்து வரல, டிஃப்ரென்ஸு கரெக்டாக வரல இல்லையாக்கண்ணே. சும்மா பார்க்க முடியும் சொல்கிறோம். அடுத்து டிவைட் பண்ணி பார்க்கலாமா பாருங்க, 5/2 10/2 ஒன்றாக்கண்ணே, 5/2. இன்னொரு டிவைட் என்ன, 10/2, 10/5 இல்லையாக்கண்ணே. அதாவது அடுத்தடுத்த நம்பர், இதிலிருந்து இதை டிவைட் பண்ணுறீங்க, இதிலிருந்து இதை டிவைட் பண்ணுறீங்க, அடுத்து 17/10 கூட போட்டு பார்க்கலாமே. ஓகேவா? இது பாருங்க என்ன வரும், பாயிண்ட்ல வரும். ஓகேவா? இது பாருங்க 2 வரும், இது பாருங்க வேற. ஸோ இது இதுக்கும் மேட்ச் ஆகலை. இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கரெக்டாக ஆடுலேயோ மைனஸ்லேயோ கரெக்டாக வந்துருச்சு, டிவைடில் கரெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா நமக்கு ப்ரிஸ்கிரைப்டாக இருக்குது. ஸோ நாம் போட்டுடலாம். ஆனால் எப்படி எது ரெண்டுக்குமே மேட்ச் ஆகாமல் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே நாம் தான் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, நம்ம யோசித்து கண்டுபிடிக்கலாம். என்த் டேர்மு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா கண்ணே? ஓகே. என்த் டேர்ம்னா என்ன அர்த்தம், அதில் என்ன நம்பர் போட்டாலும் அந்த சீக்வன்ஸுக்கு மேட்சாக வரணும், அதுதான் என்த் டேர்ம். ஓகேவா? ஓகே. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 2 எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1+1 அப்படின்னு சொல்லலாம் இல்லையாண்ணே. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன சொல்லலாம், 2 1+1 சொல்லலாம் இல்லையாக்கண்ணே. அடுத்து இதை 1 ஸ்கொயர்டுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா, 1 ஸ்கொயர்டு 1 தான், 1 ஸ்கொயர் +1. அடுத்தது 5 2+1 அப்படின்னு சொல்லலாம், இது 2 ஸ்கொயர்டுன்னு சொல்லிக்கலாம் இல்லையாக்கண்ணே. 2 ஸ்கொயர் சரிங்கண்ணே, 2+1 3 தான். இப்போ பாருங்கள், 2 ஸ்கொயர் +1, 2 ஸ்கொயர் 4, 4+1 5. இந்த 2 இப்படி ஆயிடுச்சு, 5 இப்படி ஆயிடுச்சு. அடுத்தது 3 ஸ்கொயர் +1 இல்லையாக்கண்ணே. 3 ஸ்கொயர்னா 3 திசா 9, 9+1 10. ஓகேவா? அப்போ தேர்ட் டேர்ம் ஓகே ஆயிடுச்சு, செகண்ட் டேர்ம் ஓகே ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் டேர்மும் ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது 4 ஸ்கொயர் +1 வருமா, 4 4 16, 16+1 17. ஓகேவா? இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா என்ன கண்ணு, n² + 1 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா, இதுக்கான ஃபங்க்ஷன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என் பிலாங்ஸ் டு என்னன்னு போட்டுறணும். ஓகேவா? அந்த நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து 1, 2, 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இந்த சீக்வன்ஸு கரெக்டாக வரும். பண்ணி பார்க்கலாமா, என் பிலாங்ஸ் டு என். அப்போ என்ன கண்ணு, என் வேல்யூ என்ன கொடுப்போம், 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? ஃபார்முலா என்ன, n² + 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் a1 =
என் ஸ்கொயர்டு இங்கே ஏ என்ன எனக்குன்னு ஒன்று, அப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் என்ன கிடைக்கும், ஒன் ஆன்சர். புரிஞ்சுங்களா? சரிங்க, ஒன் ஸ்கொயர்டு ஒன்று, ஒன் ப்ளஸ் ஒன் டூ, டூ ஆன்சர். கரெக்டாக வந்துச்சா? மேலே பாருங்கள் சீக்வன்ஸில் டூவா, அடுத்து பாருங்கள் ஏ டூ. அப்போ டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், டூ ஸ்கொயர் ஃபோரு, ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவு, ரெண்டாவது நம்பர் ஓகே. ஏ த்ரீ, அப்போ த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், த்ரீ த்ரீ சார் நைன், நைன் ப்ளஸ் ஒன் டென்னு. ஓகேவா? இப்படி கண்டினியூவா எட்டாவது நம்பர் கூட போடலாம், ஏ எயிட்டு. அப்போ எயிட்டு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று, எயிட் எயிட்ஸா சிக்ஸ்டி ஃபோர், சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்படி நம்ம நம்பர்ஸை கண்டினியூவாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலாவையும் நாம் கண்டுபிடிக்கிற இடங்கள்லாம் வரும். சில சம்மில் நாமளே ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பேருனா என்த் டேர்ம், ஃபைண்ட் என்த் டேர்ம்னு கேட்பாங்க. இதுதாங்கண்ணே என்த் டேர்ம் சீக்வன்ஸுக்கு. ஓகேவா? அப்படி ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக என்த் டேர்மை நம்ம நல்லா யோசித்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது ஒரு வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா, இந்த என்த் டேர்ம் மட்டும் கொடுத்துட்டு சீக்வன்ஸே கொடுக்காம வெறும் என்த் டேர்ம் மட்டும் கொடுத்துட்டு இதில் சீக்வன்ஸ் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள், இந்த என்த் டேர்ம் வச்சு இப்படி சீக்வன்ஸை உருவாக்குங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மெத்தட். ஓகே, சம் போலாமா? எக்ஸஸ் டூ பாயிண்ட் ஃபோரு ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு சம் கொடுத்துருக்குறாங்கன்னு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மூணு நம்பர், இதுக்கு அடுத்து வரக்கூடிய மூணு நம்பர், இதுக்கு அடுத்து வரக்கூடிய மூணு நம்பர், மூணு டேர்ம்ஸ். ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? அப்படியே சம் தமிழில் பாருங்கள். பயிற்சி ரெண்டு புள்ளி நாலு ஃபர்ஸ்ட் சம், பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க. அடுத்த மூன்று உறுப்புகள் பாருங்கள், இதுக்கு அடுத்து வரக்கூடிய மூணு நம்பரு, அதே மாதிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று உறுப்புகள், அதே மாதிரி இதுக்கும். ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்தக்கூடிய சீக்வன்ஸ் எழுதியாச்சு, எட்டு கமா இருபத்தி நாலு கமா எழுபத்தி ரெண்டு எக்ஸெட்ரா. இது நான் எக்ஸாம்பிள் சொன்ன கணக்கே தான். இருந்தாலும் அதில் பார்த்துக்கங்க, சொல்யூஷன் தீர்வு ஏ டூ மைனஸ் ஏ ஒன் எனக்குன்னு இருபத்தி நாலு மைனஸ் எட்டு பதினாறு வருது. அதே மாதிரி ஏ த்ரீ மைனஸ் அடுத்தடுத்த நம்பர், இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்க, அடுத்த இதுல இருந்து மைனஸ் பண்றீங்க. ஓகேவா? ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ அது என்னக்கணும் நாற்பத்தெட்டு வருது. ஸோ ரெண்டு நாட் ஈக்குவல் டு. ஓகேவா? அடுத்து டிவைட் பண்ணி பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சிருங்க, இல்லைன்னா ஒரு தடவை மைனஸ் பண்ணி பாருங்க, அது ஒர்க் அவுட் ஆகலாம், டிவைட் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஏ டூ பை ஏ ஒன் ஈக்குவாலிட்டி இருபத்தி நாலு பை எட்டு அது மூணு வருது. ஏ த்ரீ பை ஏ டூ இருபத்தி ரெண்டு பை இருபத்தி நாலு அது மூணு வருது. ஸோ இது ஈக்குவல் ஆயிடுச்சு. ஈக்குவல் அளவு என்னக்குன்னு அர்த்தம் மல்டிப்ளை பண்ண அர்த்தம். அப்போ எழுபத்தி ரெண்டு இன்ட்டு மூணு இருநூத்தி பதினாறு கிடைக்கிது. அடுத்து இருநூத்தி பதினாறு இன்ட்டு மூணு என்னங்கன்னா அறுநூத்தி எண்பத்தி சாரிக்கன்னா அறுநூத்தி நாற்பத்தெட்டு கிடைக்கிது. அதை மூணு ரெண்டு பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கிது. ஓகேவா? இந்த த்ரீயை இன்ட்டு பண்ணக்கப்புறம் ஈக்குவல் சிம்பிள் போடாதீங்க, கமா கொடுத்துக்கு. ஓகேவா? ஏன்னா இது ரெண்டு இது ஈக்குவல் ஈக்குவல் வராது இல்லையாக்கண்ணே. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அடுத்தது என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் எடுத்து சீக்வன்ஸில் போட்டுக்கோங்க. பாருங்கள், த நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் ஆர் அடுத்த மூன்று உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்தது செகண்ட் சம் பாருங்கன்னா, ஃபைவ் கமா ஒன் கமா மைனஸ் த்ரீ இதுக்கான சொல்யூஷன் தீர்வு. அதே மாதிரி மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? ரெண்டாவது நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்றீங்க. ஏ டூ மைனஸ் ஏ ஒன் என்ன கிடைக்குது, ஃபோர் கிடைக்குது. மைனஸ் ஃபோர் கிடைக்குது, ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர். அடுத்தது ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ அப்போ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் அதுவும் மைனஸ் ஃபோர் கிடைச்சிச்சு. ஓகேவா? அப்போ இதுவே மேட்சாக இருக்குது. புரிஞ்சுங்களா? இது மேட்சாக இருக்குன்னு அர்த்தம் அடுத்து மைனஸ் நாலு மைனஸ் நாலு ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? கண்ணு பாருங்க, மைனஸ் த்ரீ அது கூட மைனஸ் நாலு ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டாலும் தான் போடட்டும் இல்லை, இல்லை ரெண்டுமே மைனஸ் நம்பர் ஆட் பண்ணால் மைனஸ் செவன். ஓகேவா? அடுத்தது அந்த மைனஸ் செவன் கூட ஒரு மைனஸ் ஃபோர், மைனஸ் லெவன், மைனஸ் லெவன் கூட ஒரு மைனஸ் ஃபோர், மைனஸ் ஃபிஃப்டீன். அதில் எடுத்து ஃபார்ம் பண்ணிக்கலாமா? பாருங்க, ஃபைவ் கமா ஒன் கமா மைனஸ் த்ரீ கொடுத்துருந்தாங்க, நாம கண்டுபிடிச்சிருந்தா மைனஸ் செவன் மைனஸ் லெவன் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சிங்க, காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் நாலுன்னு தெரிஞ்சதுனால அப்படி அப்படியே மைனஸ் நாலு ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து தேர்ட் சம் பாருங்கன்னா, ஒன் பை ஃபோர் கமா டூ பை நைன் கமா த்ரீ பை சிக்ஸ்டீன் எக்ஸெட்ரா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி பார்த்துட்டு டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பண்ணலான்னு பண்ணலாம். அது ரொம்ப ஒர்க் இருக்குன்னா அந்த சீக்வன்ஸை நல்லா ஒத்து பாருங்கள், நல்லா அதை வந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே நம்மளே ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒன் பை ஃபோராக இருக்குது, டூ பை நைனாக இருக்குது, த்ரீ பை சிக்ஸ்டீனாக இருக்குது இல்லையா? கீழே பார்த்தீங்கன்னா ஃபோரு நைனு சிக்ஸ்டீனு எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர் வர்க்க எண்களாக வருது. ஓகேவா? ஓகே, அடுத்து என்னவா இருக்க முடியும், ரெண்டோட ஸ்கொயர் வந்துச்சு, மூணோட ஸ்கொயர் வந்துச்சு, நாலோட ஸ்கொயர் வந்துச்சு, அடுத்த நம்பர் என்னவா இருக்க முடியும், அஞ்சோட ஸ்கொயர்டாக தான் இருக்க முடியும் இல்லையாக்கண்ணா. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன் டூ த்ரீ கண்டினியூவாக வருது இல்லையாக்கண்ணா. அப்போ மூணுக்கு அப்புறம் என்னவா இருக்க முடியும், நாலாக தான் இருக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ என்னவா இருக்கு அப்படின்னா, மேலே என் மைனஸ் ஒன்னாக இருக்குது இல்லையாக்கண்ணா,
இல்லை இப்படி எடுத்துக்கலாம், மேலே வந்து என்னாக இருக்குது, ஏன்னா என் ஒன்னில் தான் கொடுக்கணும். என் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு இருந்தாலும் ஒன்னில் தான் ஆரம்பிக்கக்கூடிய நம்பர் ஈலன்களாக தான் இருக்கணும், அது ஒன்னில் தான் ஆரம்பிக்கணும், புரிஞ்சுங்களா? என் வந்து எடுத்தோன்னே ஒன் தான் கொடுக்கணும், அப்போ மேலே வந்து என் தான் கொடுத்துருக்குறாங்க, புரிஞ்சுங்களா? கீழே வந்து என் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு கரெக்டாக வருமா பார்க்கலாமா கண்ணா? பாருங்கள், என் வந்து ஒன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு கரெக்டாக வருமா? ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் டூ, டூ ஸ்கொயர் எனக்கு ஒன்று ஃபோர், கரெக்டாக இருந்துச்சா ஃபர்ஸ்ட் நம்பர்? ஓகே, அப்போ என் பை என் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மேட்ச் ஆகாதான்னு பார்த்துடலாமா? அடுத்து என் டூ கொடுத்து பார்க்கலாமா கண்ணு? என் டூ கொடுத்தீங்கன்னா என் பை என் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், என் பை என் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இல்லை கண்ணு? அப்போ பாருங்க, டூ பை டூ பிளஸ் ஒன் என்ன த்ரீ, த்ரீ ஸ்கொயர் நைன். ஓகே, செகண்ட் நம்பரும் ஓகேவா கண்ணு? கரெக்டாக வருதா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு மேட்சாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோரு நைனு சிக்ஸ்டீனு, அப்போ வந்து டூ ஸ்கொயர்டு த்ரீ ஸ்கொயர்டு ஃபோர் ஸ்கொயர்டு ஃபைவ் ஸ்கொயர்டு சிக்ஸ் ஸ்கொயர் லைனாக போட்டுக்கலாம், மேலே ஒன் டூ த்ரீ பார்த்து போட்டுடலாங்க. இது வந்து டூ மார்க்கில் தான் வரும், எல்லாம் ஒன் மார்க்காக தான் இருக்கு, ஏன்னா எந்த ஒர்க்குமே இல்லையே. இந்த மாதிரிலாம் மைனஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை அப்படி விட்டுட்டேன் பிளாங்கா. ஓகேவா? அப்போ என்ன பண்றீங்க, டிவைட்லாம் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த சீக்வன்ஸையே பார்த்து கண்டுபிடிச்சிருங்க, அடுத்த நாலு நம்பர் என்ன, அடுத்த மூணு நம்பர் என்னன்னு. ஓகேவா? கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, அடுத்த சம் போலாமா கண்ணு? செகண்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் ஃபோர் டேர்ம்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ் ஹூஸ் என்த் டேர்ம்ஸ் ஆர் கிவன் பை. இப்போ என்த் டேர்மே கொடுத்துட்டாங்க அவங்களே, பாருங்க, இது என் கியூப் மைனஸ் டூ அப்படின்னா இது மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் பிளஸ் ஒன் இன்ட்டு என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் அப்படின்னும், இது ஒரு நம் இதுக்கான ஃபங்க்ஷன், புரிஞ்சுங்களா? என்த் டேர்ம் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, இதில் நம்ம என்னோட வேல்யூ ஒன் டூ த்ரீன்னு சசூர் பண்ணி அந்த சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், டூ என் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ், இந்த மூணு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மூணு சம் போட போகிறோம். அப்படியே சம் தமிழில் பாருங்கள், பின்வரும் என்னாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் நான்கு உறுப்புகளை காண்க. நாலு நாலு டேர்ம் கேட்குறாங்க, அதுக்கான ஃபங்க்ஷன் சார்புகள் கொடுத்துட்டாங்க பாருங்கன்னு, என் கியூப் மைனஸ் டூ, அதே மாதிரி மைனஸ் ஒன் அதனுடைய அடுக்கு என் பிளஸ் ஒன், என் பெருக்கல் என் பிளஸ் ஒன். ஓகேவா? அதே மாதிரி டூ என் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ், இந்த மூன்று சார்புகளை யூஸ் பண்ணி மூணு கணக்குகள் பண்ண போகிறோம். அது மூணுலேயுமே சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். எத்தனை டேர்ம் இருந்தால் போதும் பாருங்கள், முதல் நான்கு உறுப்புகள் இருந்தால் போதும். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் பாருங்க, சொல்யூஷன் தீர்வு என்ன கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் சம்ல, ஏஎன் ஈக்குவாலிட்டி என் கியூப் மைனஸ் டூ. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணும், டூ ஃபைண்டு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர். அடுத்து ஏ ஒன் ஈக்குவல்டு, அப்போ என் இடத்துலலாம் ஒன் போட்டுப்பாங்களாம், ஒன் கியூபு மைனஸ் டூ, என் வர இடத்துல என்ன போடுவீங்க, ஒன் போட்டீங்க. ஓகேவா? ஓகே, அப்போ ஒன் கியூப் ஒன் தான், மைனஸ் டூ என்னக்குன்னு ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன். ஓகேவா? அடுத்தது என் டூ, அப்போ என் இடத்துல டூ போட்டுக்கிறோம், அப்போ டூ கியூபு மைனஸ் டூ, டூ கியூபு எயிட்டு, எயிட் மைனஸ் டூ சிக்ஸ். ஓகேவா? அடுத்தது த்ரீ ஏ த்ரீ, அது வந்து ஏ த்ரீக்குன்னு இப்போ த்ரீ என் இடத்துல த்ரீ போடணும், த்ரீ கியூபு மைனஸ் டூ. ஓகேவா? த்ரீ கியூபு டுவெண்ட்டி செவனு மைனஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ். ஓகேவா? அடுத்தது ஏ ஃபோரு, ஏ ஃபோருக்கு என் இடத்துல ஃபோர் போடணும், அப்போ ஃபோர் கியூபு மைனஸ் டூ, ஃபோர் கியூபு சிக்ஸ்டி ஃபோரு மைனஸ் டூ பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி டூ. ஓகேவா கண்ணு? இந்த நாலு நம்பர் கிடச்சிச்சா? எப்படி? அவங்க கொடுத்த ஃபங்க்ஷனில் என் வேல்யூ கண்டினியூவாக, அதாவது கண்ணு என் பிலாங்ஸ் டு என் நீங்கள் போட்டுக்கங்க, என் ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ அப்படின்னு போட்டுக்குங்க. ஓகே, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம், சீக்வன்ஸ் எடுத்துக்கோ பாருங்கள், சீக்வன்ஸ் தான் மைனஸ் ஒன் கமா சிக்ஸ் கமா டுவெண்ட்டி ஃபைவ் கமா சிக்ஸ் டூ கமா எக்ஸட்ரான்னு போட்டால் வேலை முடிஞ்சுது. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அதுலேயே செகண்ட் சம் பாருங்கள், ஏஎன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் பிளஸ் ஒன் இன்டு என் இன்டு என் பிளஸ் ஒன். ஓகே, வந்து எங்கே போடணும், என் வர இடத்துல எல்லாம் ஒன் போடணும் பாருங்கள், மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஒன் பிளஸ் ஒன், ஏன்னா என் இங்கே தான் இருக்குது ஒன் பிளஸ் ஒன். அடுத்தது இன்ட்டு ஒன் இன்ட்டு என் பிளஸ் ஒன், என் இடத்துல ஒன் போட்டுக்கணும், சாரி கண்ணி என் போட்டேன் பாருங்க, ஒன் பிளஸ் ஒன். ஓகேவா? அப்போ இது ஒன் பிளஸ் ஒன் என்ன ஆயிரும், டூ ஆயிரும், டூ இன்ட்டு ஒன் டூவே தான், இந்த மைனஸ் ஒன் பவர் டூ ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ண எனக்குன்னு ஒரு பிளஸ் ஒன் ஆயிடும், இன்ட்டு டூ டூ. ஓகேவா? அடுத்தது ஏ டூ, அப்போ என் இடத்துல டூ போட போகிறோம், மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ பிளஸ் ஒன்னு, டூ இன்ட்டு டூ பிளஸ் ஒன். ஓகேவா? மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ பிளஸ் ஒன் என்ன த்ரீ ஆயிடுச்சு, இன்ட்டு இது வந்து டூ பிளஸ் ஒன் த்ரீ, த்ரீ டூ சார் சிக்ஸ். ஓகேவா? அடுத்தது மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ அப்படிங்கும்போது அது மைனஸ் ஒன் தான், ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ். ஓகேவா?
அடுத்து பாருங்க ஏ த்ரீ மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ பிளஸ் ஒன்னு, த்ரீ இன்ட்டு த்ரீ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ பிளஸ் ஒன்னா மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர் ஆயிரும். த்ரீ பிளஸ் ஒன் வந்து என்ன ஃபோரு, ஃபோர் த்ரீ சார் டுவெல். ஓகேவா, இது ரெண்டு இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா டுவெல் கிடைக்கும். மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர் என்ன ஆயிரும், பிளஸ் ஒன் ஆயிரும். ஓகேவா, அடுத்து பாருங்க ஏ ஃபோரு, அது மைனஸ் ஒன் ஹோல் பவர் பவர் ஃபோர் பிளஸ் ஒன்னு இன்ட்டு ஃபோரு இன்ட்டு ஃபோர் பிளஸ் ஒன். ஓகேவா, இது வந்து இந்த ஃபோர் பிளஸ் ஒன் என்ன ஆயிரும், ஃபைவ் ஆயிடுச்சு. இது ஃபோர் பிளஸ் ஒன் ஃபைவ், ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி. ஓகேவா, மைனஸ் ஒன்னுக்கு மேலே வந்து ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா பவரில் மைனஸ் ஒன் ஆகிடும். ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி, அவ்வளோதாங்க. அடுத்த நாலு நம்பர் ஸ்டார்டிங் நாலு நம்பர் என்ன கண்ணு, ரெண்டு கமா மைனஸ் ஆறு கமா டுவெல் கமா மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸெட்ரா. ஓகேவா, அடுத்த தேர்ட் சம் பாருங்க. இதுல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்குங்கன்னு, அதாவது nth டேர்ம்னு சொல்லிட்டு அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ்லயும் வந்து டிஎன் சொன்னீங்க, ஆனா இங்க ஏஎன் தானே சம்மல கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்கு ஆன்சர் சொல்ற பாருங்க, என்னன்னா டிஎன்னாலும் ஏஎன்னாலும் ஒன்று தான். ஓகேவா, டிஎன்னும் கொடுப்பாங்க ஏஎன்னும் கொடுப்பாங்க, எல்லாம் மீனிங் ஒன்று தான். இல்லையா, ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஎன்னு, அதே நம்பர்ஸை டி ஒன் டி டூ டி த்ரீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎன். ஓகேவா, அதாவது இந்த எக்ஸசைஸில் ஏன்னு எடுத்துக்குவோம், அடுத்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா டீன்னு எடுத்துக்குவோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துலேயே வந்து நிறைய ஒரு சில இடங்களில் வந்து எக்ஸசைஸ் லெவலில் இருந்தாலும் டிஎன் எங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஎனுக்கு ஏஎனுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியாக ஸ்டார்டிங்கில் இதை வந்து சீக்வன்ஸை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னால ஏல ஸ்டார்ட் பண்ணி ஏஎன்னே கொண்டு வரோம். அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா டிஎன்ல வரும். ஓகேவா, அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதில் வந்து அரித்மெட்டிக்கும் ஜாமெட்ரிக்கும் சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், டிஎன் ஈக்குவல்னு சொன்னேன் இல்லையாக்கண்ண. ஸோ டிஎன்னு சொல்லலாம் ஏஎன்னு சொல்லலாம், நீங்கள் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதில் பதில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா, அடுத்த ஆன்சர் பாருங்க தேர்டுக்கு, ஏஎன் ஈக்குவல் டு டூ இன்ட்டு என் ஸ்கொயர்டு மைனஸ் சிக்ஸ் இல்லையாக்கண்ணா. அப்போ ஏ என் இடத்துலாம் ஒன் போடுங்க, ஏ ஒன், அப்போ டூ இன்ட்டு ஒன் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ், இந்த கால்குலேஷன் முடிச்சா மைனஸ் ஃபோர். அதே மாதிரி ஏ டூ, டூ இன்ட்டு டூ போர் டூ மைனஸ் சிக்ஸ், டூ இன்ட்டு டூ போர் டூ ஃபோர் ஆயிடுச்சு. இது ரெண்டு இன்ட்டு பண்ணேன் எட்டு, எட்டு மைனஸ் ரெண்டு, எட்டு மைனஸ் ஆறு ரெண்டு. ஓகே, அடுத்து ஏ த்ரீ, டூ இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ், டூ இன்ட்டு நைன் மைனஸ் சிக்ஸ், டூ நைன் சார் என்ன கண்ணு எயிட்டீன், எயிட்டீன் மைனஸ் சிக்ஸ் டுவெல். ஓகே, அதே மாதிரி தான் பாருங்க ஏ ஃபோரு, டூ இன்ட்டு ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ், டூ இன்ட்டு ஃபோர் ஸ்கொயர் என்ன ஆயிரும் சிக்ஸ்டீன் ஆயிடுச்சு. டூ சிக்ஸ்டீன் சார் தேர்ட்டி டூ, தேர்ட்டி டூவில் சிக்ஸ் போயிடுச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? இப்போ நாலு டேர்ம் கிடச்சிச்சு, அதனால எடுத்து சீக்வன்ஸ் பண்ணிடலாமா பாருங்க, மைனஸ் ஃபோர் கமா டூ கமா டுவெல் கமா டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா, அடுத்து தேர்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த nth டேர்ம் ஆஃப் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ். மூணு கணக்குகள்னு மூணு கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்குறாங்க, nth டேர்ம் கேட்குறாங்க, அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, புரிஞ்சுங்களா? அந்த ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் வந்து அடுத்தடுத்த நம்பரை உருவாக்கி இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனே கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம nth டேர்ம்னு சொல்லுவோம் இல்லையாக்கண்ண. அப்படியே தமிழில் மூணாவது கணக்கு பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் என்னாவது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க. என்னாவது உறுப்புங்கிறது எனக்குன்னா அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூத்திரம், அதாவது சார்பு, இதுக்குள்ளே ஏதாவது ஒரு சார்பு வந்து அடுத்தடுத்த நம்பரை உருவாக்கியிருக்கோம், அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கண்டுபிடிக்கலாம் வாங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்க, சொல்யூஷன் தீர்வு. இந்த சம் நான் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிளில் சொல்லும் போதே சொல்லிட்டேன் உங்களுக்கு, டூ கமா ஃபைவ் கமா டென் கமா செவன்டீன், அதை எப்படி கண்டுபிடிச்சோன்னா ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று, டூ ஸ்கொயர் பிளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தோம், அது கரெக்டாக வந்துச்சு. ஸோ லாஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்க முடியும், என் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் ஒன்று, ஃபோர் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும்போது அடுத்தது எது வேணாலும் வந்துட்டே இருக்கலாம். அப்போ என்னாவது டேர்ம்னு கிடையாது, என் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னாக தான் இருக்க முடியும். அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும்போது என்ன நம்பர் இருக்குதோ அதனோட ஸ்கொயர்டு வரும் இல்லையா. நீங்கள் பாருங்கள் எல் நம்பர் என் நேச்சுரல் நம்பரில் ஆரம்பிக்குது, இங்கே ஒன் ஆரம்பிக்குது, இங்கே டூவில் ஆரம்பிக்க டூ வருது, த்ரீ வருது, ஃபோர் வருது, எக்ஸெட்டாக வரும்போது என்த் டேர்ம் வந்து என்னே தான் வரும் இல்லையா. அப்போ என் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது தான் என்த் டேர்ம். பாருங்கள் என்த் டேர்ம் இஸ் என்னாவது உறுப்பு, என்னாம் உறுப்பு என் ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஓகேவா, இந்த டேர்ம் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க, புரிஞ்சுங்களா? ரெண்டாவது பாருங்க, அடுத்த சமயம் ஜீரோ கமா ஒன் பை டூ கமா டூ பை த்ரீ கமா எக்ஸெட்ரா, இது எப்படி கண்டுபிடிக்கும்? இது நீங்கள் யோசிச்சு ரொம்ப அதிகப்படியான திங்கிங்கில் தான் கண்டுபிடிக்க முடியுங்கன்னு வேற வழியே கிடையாது. ஓகே, நீங்களே யோசிக்கணும், ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் என்ன போட்டால் கரெக்டாக வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, யோசிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருங்கன்னு பாருங்க. இங்கே ஜீரோ வரணும், அவ்வளோதானே. ஜீரோ வரணும்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்பர் என் வந்து நம்ம ஒன் தான் கொடுப்போம் இல்லையா. நீ என்னென்ன கொடுப்பீங்க, ஒன் தான் கொடுப்பீங்க. அந்த ஒன் ஜீரோ ஆகணும் அப்படின்னா அந்த ஒன் மைனஸ் ஒன்னாக தான் இருக்க முடியும் இல்லையா. அப்போ என் மைனஸ் ஒன் சொல்லிடலாமா, எடுத்தோனையுமே என் மைனஸ் ஒன் சொன்னால் கரெக்டாக வருமா, ஏன்னா என் ஒன் தான் கொடுப்போம். ஸோ ஒன் மைனஸ் ஒன் அங்கே ஜீரோவாக சான்ஸ் இருக்குது. ஓகேவா, புரிஞ்சுக்கலாம். அப்போது ஒன் மைனஸ் ஒன் பை ஒன்,
அதே மாதிரி பாருங்க, அடுத்தது அதே மாதிரி என் மைனஸ் ஒன் போட்டால் இங்கே என் வந்து டூ போடும் போது டூ மைனஸ் ஒன் பை என், ஓகேவா? கண்ணா டூ மைனஸ் ஒன் பை டூ, இங்கே டூவில் ஒன்னை மைனஸ் பண்ணிட்டு என்ன வரும், ஒன் பை டூ கிடச்சிடும், ஓகேவா? அடுத்து அதே மாதிரி என் மைனஸ் ஒன், அப்போ த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ, இது ரெண்டு என் தாங்கன்னு பார்த்தீங்களா, என் மைனஸ் ஒன் பை என், அப்போ த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ, த்ரீ மைனஸ் என்ன டூ, டூ பை த்ரீ, ஓகேவா? எக்ஸெட்ரா. அப்போ அப்படியே போகும்போது இந்த ரெண்டு ஒரே நம்பராக இருக்கும்போது அதே மாதிரி என் திட்டமும் இது ரெண்டு ஒரே நம்பர், என் மைனஸ் ஒன் பை என், புரிஞ்சுங்களா? இந்த சைடு இங்கேயும் என் வருது, இங்கேயும் என் வருது, ஓகே? அப்போ என் மைனஸ் ஒன் பை என் அப்படிங்கிறது என் திட்டம், புரிஞ்சுதுங்களா? என் திட்டம் மீஸ் என்னாம் உறுப்பு என் மைனஸ் ஒன் பை என், புரிஞ்சுதுங்களா? அடுத்து தேர்ட் சம் பாருங்க, த்ரீ கமா எயிட் கமா தேர்ட்டீன் கமா எயிட்டீன், இல்லைங்கண்ணா? இப்போ இந்த சீக்வன்ஸ்க்கு அதே மாதிரி நம்ம எந்த டைம் யோசிக்கணும், அது யோசிக்கிறதுக்கு முன்னாடி மைனஸ் பண்ணி பாருங்கள். இதுலேயே கூட நீங்கள் மைனஸ் பண்ண முடிஞ்சுன்னா மைனஸ் பண்ணி பாருங்கள், டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா டிவைட் பண்ணி பாருங்கள். அதுக்கெல்லாம் செட் ஆகலாம் மட்டும் எந்த டைம் நீங்கள் யோசிங்க, ஓகேவா? அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இது மைனஸ் பண்ணி பார்க்கும்போது காமன் டிஃப்ரென்ஸ் ஃபைவ் கிடச்சிச்சு, புரிஞ்சாக்கண்ணே? அதாவது எட்டில் ரெண்டாவது டைம் வந்து எட்டாகண்ணே, எட்டில் மைனஸ் பண்ணால் மூணு மைனஸ் பண்ணால் அஞ்சு வந்துச்சு, பதிமூணு எட்டு மைனஸ் பண்ணால் அஞ்சு வந்துச்சு, ஓகே? அப்போ இங்கே பொது வேறுபாடு கரெக்டாக இருக்குது, மூணே தான் அஞ்சே தான் வருது, இதுக்கும் அஞ்சு வருது, இதுக்கும் அஞ்சு வருது, புரிஞ்சுங்களா? அப்படி வரும்போது நமக்கு அர்த்மெடிக் சீக்வன்ஸில் அதாவது கூட்டுத்தொடர் வரிசைன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அர்த்மெடிக் சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அப்போ அதில் எந்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவே இருக்குது, இல்லையா கண்ணே? இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா எந்த டைம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எந்த டைம் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா கண்ணே? இது என்ன, எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது கண்டுபிடிச்சிங்க? மைனஸ் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா அர்த்மெடிக் சீக்வன்ஸ் அதுக்கான எந்த டைம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அது என்ன, டிஎன் ஈக்வாலிட்டி ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி, அதை யூஸ் பண்ணிக்கலாமா கண்ணே? அப்போ இங்கே ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்லியிருக்கிறேன், என் மைனஸ் ஒன்னுங்கிறது என் மைனஸ் ஒன்னாகவே இருக்கட்டும், நான் நம்ம எந்த டேர்ம் தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஸோ என்னோட இடத்துல என் தான் இருக்கும், டிஃப்ரென்ஸ் டி என்னக்கன்னு ஃபைவ் பாருங்கள், ஏ மூணு ஃபர்ஸ்ட் டேர்மு, டிஃப்ரென்ஸ் டி ஈக்குவல் டு ஃபைவ், இங்கே டி போட்டுக்குங்க வேணா, இங்கே ஒரு டி போட்டுக்கு, இங்கேயும் டி போட்டுக்குங்க, டி ஈக்குவல் டு ஏ டூ மைனஸ் ஏ ஒன் ஈக்குவல் டு ஃபைவ், டி ஈக்குவல் டு ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ ஈக்குவல் டு ஃபைவ், ஓகேவா கண்ணே? ஓகே, அப்போ ஏ இருக்குது, டி இருக்குது, டிஎன் ஈக்குவல் டு த்ரீ பிளஸ் ஏ வர இடத்துல த்ரீ போட்டுக்கிட்டே, த்ரீ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ், ஃபைவ் உள்ளே இன்ட் பண்ணுறீங்க, ஸோ ஃபைவ் என் மைனஸ் ஃபைவ், அது இந்த நம்பர் த்ரீயும் இந்த மைனஸ் ஃபைவ் வந்து ஆட் பண்ணும்போது மைனஸ் டூ கிடைக்கும், அப்போ ஃபைவ் என் மைனஸ் டூ, அதுதான் என் திட்டம், ஓகேவா? என் திட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஃபார்முலாவே இருந்துச்சு, நீங்களாம் வந்து யோசிச்சு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அர்த்மெடிக் சீக்வன்ஸ் டிஃபரன்ஸ் மேட்சாக வருது அப்படின்னா டக்குனு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா? அதே மாதிரிதான் இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை, அதே மாதிரிதான் வந்து ஜாமெட்ரி சீக்வன்ஸ், இது பெருக்கு தொடர் வரிசை எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, டிவைட் பண்ணி பார்க்கும்போது டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எந்த டைம் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா கண்ணே? பாருங்க, என்னாவது உறுப்பு எந்த டைம் ஈக்குவல் டு ஃபைவ் அண்ட் மைனஸ் டூ, ஓகேவா? அடுத்து ஃபோர்த் சம் பாருங்க, ஃபைண்ட் த ஐடென்டிகேட்டட் டேர்ம்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ் ஹூஸ் என்த் டேர்ம்ஸ் ஆர் கிவன் பை, இது என்ன கண்டு கொடுத்துருக்காங்க, என்த் டேர்ம் கொடுத்துட்டு ஏ ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேர்ம்ஸ் பண்ண சொல்கிறாங்க பாருங்க, இது ஏ சிக்ஸு ஏ தேர்ட்டின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் சம்முக்கு, அடுத்ததில் அதே மாதிரி ஒரு ஏஎன் கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, ஏ ஃபோரும் ஏ லெவனும் கேட்குறாங்க, இது ஈஸி தான், இல்லைங்கண்ணா? என் இடத்துல அந்த நம்பரை போட்டால் அது கிடச்சிடும். அப்படியே தமிழில் பாருங்க, நாலாவது கணக்கு, கீழ்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் என்னாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புகளை காண்க, அதாவது கண்ணு என் திட்டம் கொடுத்துட்டாங்க, இல்லையா கண்ணு? என்னாவது உறுப்பை கொடுத்துட்டு ஏ சிக்ஸு ஏ தேர்ட்டீன் ஏ ஆறு ஏ பதிமூணு கேட்குறாங்க, அதே மாதிரி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஒரு சார்பை கொடுத்துட்டு அதாவது என்னாவது உறுப்பை கொடுத்துட்டு ஏ நாலு ஏ பதினொன்று கேட்குறாங்க, ஓகே? இது ஒரு சில வேர்டு வந்து நிறைய வேர்ட்ஸ் ஒரே மீனிங் கண்ணு, ஏன்னா என்னாவது உறுப்பு அப்படிங்கிறதும் சார்பு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வரக்கூடிய உறவு அப்படிங்கிறதும் வேற என்ன சொல்லாங்கன்னு இந்த சம்முக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது எல்லாம் ஒன்று தாங்கன்னு, ஃபார்முலா என்ன என்த் டேர்மு அண்ட் வந்து ஃபங்க்ஷனு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த சீக்வன்ஸை உருவாக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம், அது என்த் டேர்ம்னு சொல்லலாம், ஓகேவா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் தீர்வு, ஏஎன் என்ன கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் சமக்கு ஃபைவ் என் பை என் பிளஸ் ஒன் என் பிளஸ் டூன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, என்ன கேட்டிருந்தாங்க ஏ சிக்ஸு ஏ தேர்ட்டின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அப்போ பாருங்கள் ஏ சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் என் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸு, என் ஒரு இடத்துல என்ன போட்டுக்கோங்க சிக்ஸ் போட்டுக்கணும், ஆறு போட்டுக்கணும், ஓகேவா? கீழே பாருங்கள் சிக்ஸ் பிளஸ் டூ இல்லையா, என் பிளஸ் டூ என்ன சிக்ஸ் பிளஸ் டூ ஆகிடுச்சு, ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி,
இது ரெண்டு ஆட் பண்ணா 8, ஒரு தடவை வேணா கேன்சல் பண்ணிக்கலாம், 2 ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். ஏங்க ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர் ஆகுதா, சோ இது வந்து 2 ஆல கேன்சல் பண்ணா 15, இது 2 ஆல கேன்சல் பண்ணா 4, 15/4 ஓகேவா. அடுத்து ஏ 13, அப்போ என்ன ஒரு n வரதுல 13 போட்டுங்க, 5 × 13 / 13 + 2, 5 × 13 = 65 வருது. இது ரெண்டு ஆட் பண்ணா 15 வருது. சோ மறுபடியும் ஒரு 5 ஆல கேன்சல் பண்ணிக்கங்க, மறுபடியும் 13 டைம்ஸ். ஏனா இந்த டம் அப்படியே கூட வச்சுக்கங்க, 5 × 13 அப்படியே வச்சுக்கங்க. இல்லைன்னா நீங்க கால்குலேஷன் முடிச்சிருங்க, ஏன்னா எந்த இடத்துல எந்த கால்குலேஷன் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லைங்கண்ணா. ஸோ நீங்க பாட்டு மல்டிபிள் பண்ணி 65 போட்டுங்க, இது ரெண்டு ஆட் பண்ணி 15 போட்டுங்க. இப்போ 5 ஆல கேன்சல் பண்ணிக்கங்க, இது 13 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் ஓகேவா. அடுத்து செகண்ட் சம் பாருங்க, ஏஎன் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏ 4 ஏ 11 கேட்குறாங்க. ஏ 4 கண்ணு, அப்போ என் இடத்துல என்ன போடுவீங்க, 4 போடுவீங்க. இப்போ மைனஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4, 4 ஸ்கொயர் 16, அதில் 4 போயிடுச்சு அப்படின்னா 12, இந்த மைனஸ் அப்படியே வந்துச்சு -12. அடுத்து ஏ 11, ஸோ மைனஸ் மைனஸ் ஆஃப் 11 ஸ்கொயர் மைனஸ் 4, மைனஸ் ஆஃப் 11 ஸ்கொயர் 121, அதில் -4 போயிடுச்சு அப்படின்னா 117, அது மைனஸ் ஆனால் கண்டிப்பாக அது மைனஸ் வேல்யூ தான் வரும். ஆனால் உங்கள் புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா +117 இருக்கு ஓகேவா. அடுத்து ஃபிஃப்த் சம் பாருங்க, ஃபைண்ட் ஏ 8 அண்ட் ஏ 15 ஹூஸ் என்த் டேர்ம்ஸ் இஸ் ஏஎன் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ப்ராக்கெட்டே போட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு ஃபங்க்ஷனு எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனும் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க ரெண்டு ஃபங்க்ஷனு எப்படி இருக்கணுமா, என் இஸ் ஈவன், என் பிலாங்ஸ் டு என், அதாவது என் பிலாங்ஸ் டு என்ன இருக்கணும், நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து என் இஸ் ஆட், அது நேச்சுரல் நம்பர், என் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும், அது ஆட் நம்பராக இருந்தால் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூ சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஓகேவா. அப்படி சம் தமிழில் பாருங்கள், ஏஎன் ஈக்குவாலிட்டின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ரெண்டு சார்புகள் இருக்குதுக்குன்னு அந்த சார்புக்கான ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. என்னன்னா ஓர் ஒற்றை எண், எண் வந்து ஒற்றை எண்ணாக இருந்துச்சுன்னா இந்த சார்பை யூஸ் பண்ணி ஆன்சர் போடுங்க. எண் வந்து இரட்டை எண்ணாத ஒரு இரட்டை எண், என் பிளாஸ் டூ என் அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை இந்த சார்பை யூஸ் பண்ணி ஆன்சர் போடுங்கன்னு சொல்லிட்டு, என்பது எண்ணாவது உறுப்பு எனில் ஏ 8 ஏ 15 ரெண்டுக்கு ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ என்னக்குன்னு அர்த்தம், ஏ 8 அப்படிங்கும்போது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், ஏன்னா அது இரட்டை எண் 8ங்கிறது. அடுத்தது ஏ 15 அப்படிங்கும்போது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் ரெண்டு செம்ம கலந்து கொடுத்துக்கிறாங்க, இது ரெண்டுக்கும் ரெண்டு ஃபங்க்ஷனாக கொடுத்துக்கிறாங்க ஓகேவா. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னா சொல்யூஷன் தீர்வு என்ன சம் கொடுத்தாங்க அப்படியே எழுதியாச்சு. அடுத்து என்ன, ஏ 8 ஏ 15 ஆக்கணும் ஓகே, ஏ 8 போட்டுக்குங்க, ஏ 8 அது 8ங்கும் போது ஈவன் நம்பர், அப்போ இந்த ஃபங்க்ஷனு என் ஸ்கொயர் மைனஸ் 1/n+1, ஸோ 8 ஸ்கொயர் மைனஸ் 1/8+3, 8 ஸ்கொயர் 64 - 1, இது ரெண்டு ஆட் பண்ணால் 11, ஸோ 63/11 அவ்வளோதான். ஏ 8 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ 15 அது ஆட் நம்பர், ஸோ இந்த ஃபங்க்ஷன் என் ஸ்கொயர் மைனஸ் 2n+1, அப்போ 15 ஸ்கொயர் மைனஸ் 2 × 15+1, 15 ஸ்கொயர் 225, இது ரெண்டு இன்ட் பண்ணிங்கன்னா 30 + 1 அவ்வளோதான், 31 புரிஞ்சுங்களா, அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து ஆறாவது கணக்கு பாருங்கனி, இஃப் ஏ 1 = 1, ஏ 2 = 1, அண்ட் ஏஎன் ஈக்குவல் டு 2a(n-1) + a(n-2), என் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 3, என் பிலாங்ஸ் டு என், தென் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ். என்னென்ன கண்ணு கொடுத்துருக்குறாங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ 1 கொடுத்துட்டாங்க, அது 1னு சொல்லிட்டாங்க. செகண்ட் டேர்ம் ஏ 2 கொடுத்துட்டாங்க, அதுவும் 1னு சொல்லிட்டாங்க. ஸோ 1, 1 புரிஞ்சாக்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மும் 1, செகண்ட் டேர்மும் 1, ரெண்டு சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஏ என்னும் கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ், ஸோ அடுத்து வரக்கூடிய 4 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ரெண்டு டேர்ம் கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே 1, 1 சொல்லிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய 4 டேர்ம்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, அதுக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ 1 ஓகே, ஏ 2 ஓகே, ஏ 3 கண்டுபிடிக்கணும் ஓகே. அப்போ ஏ 3 சூஸ் பண்ணுங்க, ஏ 4 சூஸ் பண்ணுங்க, ஏ 5, அடுத்தது ஏ 6, இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய 4 நம்பரையும் கண்டுபிடிக்கலாம், அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். ஆறாவது கணக்கு பாருங்க, தமிழ்ல ஏ 1 = 1, ஏ 2 = 1, மற்றும் ஏஎன் ஈக்குவல் டு 2a(n-1) + a(n-2), அது இல்லாமல் என்ன கணக்கு சொல்லிக்கிறாங்க, என் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 3 ஓகே, அந்த கண்டிஷன் நாங்கள் சொல்லாம விட்டேங்கன்னு. அதாவது என் வேல்யூ எப்படி கொடுக்கணும்னா 3க்கு மேலே தான் கொடுக்கணுமா, அது சொன்ன தெரிஞ்ச விஷயம் இல்லைங்கன்னா, 3 3க்கு மேலே தான் கொடுக்கணும், ஏன்னா அவங்க 1 a1 a2 சொல்லிட்டாங்க இல்லைங்கண்ணா. அப்போ நம்ம கொடுக்க போகிறதுனா ஏ 3ஆ தான் இருக்கும், ஏ 4ஆ தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் அந்த லைன் சொல்லிட்டாங்க, என் எப்படி இருக்கணுமாமா, 3 3க்கு மேலேயே கொடுக்க சொல்கிறாங்க ஓகே. அப்போ என் பிளாங்ஸ் டு என், ஏனில் தொடர்பரிசையின் முதல் 6 உறுப்புகளை காண்க, ரெண்டு உறுப்புகள் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய 4 உறுப்புகளை கேட்குறாங்க, அதுக்கான சார்பு கொடுத்துக்கிறாங்க ஓகேவா.
அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னா சொல்யூஷன் தீர்வு ஏ என்ன என்ன கொடுத்துருந்தாங்க, 2a(n-1) பிளஸ் a(n-2)ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க ஓகேவா. ஓகே அடுத்து a1 என்னன்னு சொல்லிட்டாங்க, a2 சொல்லிட்டாங்க, 1 1 a3 என்ன, a4 என்ன, a5 என்ன, a6 என்ன நாம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போ a3 ஈக்குவல் டு என்னோடதுல அப்படியே 3 போடுங்க, 2 இன்டு a3-1 பிளஸ் a3-2 ஓகேவா. அடுத்தது இங்க பாருங்க 3-1 என்னவாயிருச்சு, a2 ஆயிடுச்சு. இங்க 3-2 என்னவாயிடுச்சு, a1 ஆயிடுச்சு. a1க்கு a2க்கு தான் அவங்க வேல்யூவே கொடுத்துருந்தாங்க 1 1, அந்த 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 2 × 1 + 1, 2 × 1 2a தான், 2 + 1 3. அப்போ a3 என்ன கண்ணு 3 அப்படின்னு கிடைச்சிச்சு ஓகேவா. அடுத்து a4 கண்டுபிடிக்க போறோம். a4 அதே மாதிரி அதே ஃபங்க்ஷன், 2 × an-1 பிளஸ் an-2 இல்லையா. அப்போ a4 ஈக்குவல் டு 2 × a4-1 பிளஸ் a4-2. 4-1 3 ஆயிடுச்சு, இங்கே 4-2 2 ஆயிடுச்சு ஓகேவா. அப்போ 2 × a3 பிளஸ் a2, a3 தான் இங்கே 3 கண்டுபிடிச்சிங்க இல்லையா. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா, 2 × 3 + 1 இல்லையா. 2 × 3 என்ன, 6, 2 × 3 = 6, 6 + 1 = 7 ஓகேவா. அடுத்தது a5 அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2 × a5-1 5-2, 5-1 4 ஆயிடுச்சு, 5-2 3 ஆயிடுச்சு. a4 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்க, 7 கண்டுபிடிச்சிங்க. அப்போ 2 × 7 + 3, 2 7 = 14, 14 + 3 = 17 ஓகே. அடுத்து a6 கண்டுபிடிக்கலாமா பாருங்க, a6-1 6-2, 6-1 5 ஆயிடுச்சு, 6-2 4 ஆயிடுச்சு. a5 தான் 17 கண்டுபிடிச்சோம். ஸோ 2 × 17 இது 7 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 7 போட்டுக்கலாம், இது 2 பண்ணா 34, 7 பிளஸ் பண்ணினா 41. அவ்வளோதாங்க, என்ன சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம், 1, 1, 3, 7, 17, 41, இந்த 4 நம்பரும் கண்டுபிடிச்சாச்சு எக்ஸெட்ரா. புரிஞ்சுதுங்களா கண்ணு. ஓகே குட்டி, 6S 2.4 கம்ப்ளீட்டட். இந்த வீடியோ பிடிச்சிக்கன்னா, இந்த சேனல் பிடிச்சிக்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்கன்னு, அப்புறம் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ நம்ம ஃபுல் எக்ஸைஸ் பார்க்கலாம், நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கலாம் ஓகேவா. பாய் குட்டீஸ்.